பழக்கம். இந்தியாவிற்கு சுதந்திரம் எப்ப கிடைத்தது? 1947 ஆகஸ்ட் 15 தேதியா அல்ல 2014 ஆண்டா? இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் என்றால், ஒரு மிக பெரிய புத்திசாலியான விவிஐபி ஸ்டேட்டஸ் கொண்ட ஒரு நடிகை, இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் மண்டியை சார்ந்த கங்கனா ரனாத் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். आजादी अगर भीख में मिले तो क्या वो आजादी हो सकती है? आप खुद बताइए। जब गुलामी आपको उन लोगों ने युद्ध करके दी थी, तो आजादी आपको भीख में कैसे मिल सकती है? माउंट बेट वो आजादी नहीं थी, वो भीख थी। और जो आजादी मिली है वो 2014 में मिली है। இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது 1947 ஆண்டு இல்ல, அன்னைக்கு பிச்சைதான் போட்டார்கள். உண்மை சுதந்திரம் 2014 ஆண்டு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றதற்கு பின்புதான் கிடைத்தது. இதே பெண்மணி மீண்டும் ஒரு முறை தன்னுடைய அதிபுத்திசாலித்தனத்தை வைத்து ஒரு மிக பெரிய ப்ரொபகண்டாவை கிளப்பியிருக்கிறார். பங்களாதேஷ் கலவரம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அங்க நடந்த எத்தனையோ அத்துமீறல்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். அதாவது, ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட், மாணவர்கள் வழியாக நடந்த ஒரு அமைதி போராட்டத்தை இந்தளவில் ஷேக் ஹசீனாவின் அரசாங்கம் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களை சுட்டுக்கொன்ற அந்த காட்சிகள், ஒட்டுமொத்த உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய அந்த காட்சிகள். நாட்டை விட்டு ஓடி இந்தியாவிற்கு அடைக்கலம் தேடி வந்த அந்த கதையும் நீங்க பார்த்தீர்கள். அதற்கு முன்பு 15 மாதங்கள் வரை இந்த நாட்டு விவசாயிகள் வேளாண் சட்டத்திற்கு எதிராக இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் தன்னுடைய நண்பர்களுக்கு லாபத்தை தேடி கொடுக்கும்படி அடானி அம்பானி போன்ற நபர்களுக்கு இந்த நாட்டு விவசாயிகளை அடமான வைக்கக்கூடிய அந்த சட்டத்தை எதிர்த்து இந்த நாட்டு விவசாயிகள் போராடி வந்தார்கள். 15 மாதங்கள் வரை, மழைக்காலமாக இருக்கட்டும், குளிர்காலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டும், எதையுமே அவர்கள் பார்க்கவில்லை. இந்த நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த போராட்டத்தில் வீரமரணம் அடைந்தார்கள். இதே கேள்வியை பார்லிமெண்டில் போய் கேட்டபோது எங்களிடம் டேட்டாவை இல்லை என்று கூறக்கூடிய அரசாங்கம் தானே இது. 29 மாதங்களுக்கு பின்பு மீண்டும் ஒரு முறை, அதாவது 2.5 ஆண்டுகள் அமைதியாக இருந்து எந்த பிரைம் மினிஸ்டர் அந்த ப்ராமிஸை கொடுத்தாரோ நாங்கள் எம்எஸ்பி கொண்டு வருவோம் என்று கூறினார்களோ, மீண்டும் ஒரு முறை களமிறங்கினார்கள். இந்த முறை எதிரிகளை நசுக்கும்படி, நாயை அடிச்சு விரட்டும்படி இந்த நாட்டு விவசாயிகளை நீங்கள் அடக்கினீர்கள். அது போன்ற ஒரு மிக முக்கியமான போராட்டத்தை கங்கனா ரனாத் அவர்கள் என்ன கூறினார் என்று நீங்க கேட்கிறீர்களா? பங்களாதேஷ் போன்ற சதியை இந்த நாட்டு விவசாயிகளை வைத்து, காலிஸ்தானிகளை வைத்து அமெரிக்கா சைனா போன்ற நாடுகள் இங்க கிளப்ப பார்த்தார்கள். அந்த போராட்டத்தில் கற்பழிப்பு நடந்ததா? அந்த போராட்டத்தில் கொலைகள் நடந்ததா? ஆனால் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியுடைய இந்த அரசாங்கம் கவனமாக இருந்த காரணத்தால் அது போன்ற கலவரம் நடக்கவில்லை. லா அண்ட் ஆர்டர் மட்டும் அங்கு பேசப்படவில்லை. பெண்களுடன் ரேப் நடந்ததாக இந்த பெண்மணி கூறியிருக்கிறார். அங்க நபர்களை கொலை செய்தார்களாம். அப்போ அந்த 700 நபர்கள் வீரமரணம் அடைந்த அனைத்து விவசாயிகளுமே கொலை செய்யப்பட்டார்கள் என்று நீங்க கூறுகிறீர்களா? அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன செய்தார்? அமித்ஷா என்ன செய்தார்? உங்களுடைய அரசாங்கம் தானே, உங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராகவே நீங்க பேசுறீர்களா இல்லையா? அப்போ கங்கனா ரனாத் பேசியது உண்மை என்றால் பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் பதில் கொடுத்தே தீர வேண்டும். நேஷனல் செக்யூரிட்டியை பற்றி பேசியிருக்கிறார், பெண்களை பற்றி பேசியிருக்கிறார், நரேந்திர மோடி தான் தாங்கி பிடித்தாராம். இதெல்லாம் பேசக்கூடிய இந்த பெண்மணி, இந்த பெண்மணி பேசியதை நான் எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு நீங்க ஒரு வீடியோவை பார்க்கணும். இந்த வீடியோவை தொடக்கத்திலும் அந்த வீடியோவை நீங்க பார்த்து Thank you.
கல்கத்தா டாக்டருடன் நடந்த அந்த மிக கொடூரமான விஷயத்திற்காக ஒட்டுமொத்த இந்தியாவை கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பிஜேபியும் டிஎம்சி மம்தா பானர்ஜிக்கு எதிராக போர்க்கொடியை பிடித்து வருகிறார். காரணம், அது அங்க எதிர்கட்சியாக இருக்கிறதா? இதே உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் போது ஹாத்ரஸ் அந்த பெண்ணை 17 வயது சிறுமையை எப்படி கொன்றார்களோ அதற்கு பின்பு தகனம் செய்யவில்லை, பெட்ரோல் ஊற்றி அந்த ஸ்தலத்தை கொளுத்தினார்கள் அந்த அதிகாரிகள், இன்னைக்கு வரை வெளியே தான் இருக்கிறார்கள். உன்னாவ் சிங்கர் பிஜேபியின் எம்பி அந்த பெண்ணுடன் தவறாக நடந்ததற்கு பின்பு அந்த பெண்மணி போலீஸ் ஸ்டேஷன் சென்று எஃப்ஐஆர் எழுத போன போது எஃப்ஐஆரை கூட எடுக்கவில்லை. பல்வேறு மீடியா ஹவுசஸ்களில் அந்த விஷயம் வந்ததற்கு பின்பு அந்த எஃப்ஐஆரை எழுதினார். எஃப்ஐஆர் எழுதிய அடுத்த நாளே அந்த பெண்ணுடைய தகப்பனாரை கூப்பிட்டு வைத்து போலீஸ் ஸ்டேஷனிலேயே போலீஸ் கொன்ற காட்சிகள், கொன்ற விஷயங்கள், அந்த செய்தியை பற்றி யாருமே பேசுவதில்லை. இந்த வழக்கிற்காக உன்னாவ் வழக்கிற்காக அவர்கள் லக்னோ வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது. இந்த பெண்ணுடைய அத்தை, சித்தப்பா, மற்ற ஒரு 4-5 குடும்பத்தினர்கள் உயிர் பிழைத்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம். குஜராத் பில்கிஸ் பானுவுடைய வழக்கு, 11 மிருகங்களை நீங்கள் வெளியிட்டீர்கள். ஜஸ்டிஸ் நாகரத்னா மட்டும் இல்லை என்றால் இன்னைக்கு அவர்கள் எலெக்ஷனில் கூட நின்றுப்பார்கள். அவர்களுக்கு மாலையை போட்டு முட்டையை கொடுத்து நீங்கள் வரவேற்றீர்கள். கங்கனா ரனாத் இன்னைக்கு பேசிய இந்த வார்த்தைக்கு பின்பு பிஜேபி அமைதியாக இருக்கிறது. சர்க்கார் நே ஆகே கியூ மூதி சுப்ரியா ஷர்னேட் இது போன்ற கேள்விகளை கேட்டிருக்கிறார். அரசாங்கம் ஏன் இந்த விஷயத்தில் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறது? நரேந்திர மோடி ஏன் மௌனமாக இருக்கிறார்? கியா வஹ பிஜேபி ஆர் சர்க்கார் கா அதிகாரிக் ஸ்டேட்மெண்ட் ஹே, பிஜேபி மற்றும் அரசாங்கத்துடைய ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆக இதை எடுத்துக்கொள்ளலாமா? கங்கனா ரனாத் பேசியது, யா பார்ட்டி ஆர் சர்க்கார் கண்டன் கரே யா கங்கனா கிசானோ சே மாஃபி மாங்கே. பிஜேபி அரசாங்கம் இதை நாங்கள் எதிர்க்கிறோம், கங்கனா பேசியது தவறு, இது எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது என்று அவர்கள் கூற வேண்டும். இல்லை, கங்கனா ரனாத் விவசாயிகளுக்கு முன்பு வந்து மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தைனிக் பாஸ்கருக்கு கொடுத்த இந்த இன்டர்வியூவில் கங்கனா ரனாத் பேசிய இந்த வீடியோவை நான் உங்களுக்கு தொடக்கத்திலும் போட்டு காட்டியிருந்தேன், மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். கங்கனா ரனாத் பேசியது என்ன, அந்த வீடியோ முதலில் பாருங்கள், அதுக்கு பின்பு அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். तो जो बांग्लादेश में हुआ है ना, वो यहाँ होते हुए भी देर नहीं लगनी थी, अगर हमारे इतने शीर्ष नेतृत्व जो हमारे इतने सशक्त नहीं होते. यहाँ पे जो फार्मर्स प्रोटेस्ट हुए, वहाँ पे लाशें लटकी थी, वहाँ पे रेप हो रहे थे, और जब वो किसानों के हितकारी बिल जो वापस लिए गए थे, तो पूरा देश जो है वो चौंक गया था. और वो किसान आज भी वहाँ बैठे हुए, उन्होंने कभी सोचा ही नहीं ये बिल वापस होगा. वो बड़ी लंबी प्लानिंग थी जैसे बांग्लादेश में हुई है. तो इस तरह के षड्यंत्र, और आपको क्या लगता है किसानों, चाइना, अमेरिका, इस तरह की जो विदेशी जो शक्तियां हैं वो यहाँ काम कर रही हैं, और ये फिल्मी लोग हैं, इनको लगता है कि इनकी ये दुकान चलती रहेगी अगर देश चाहे जाए भाड़ में. ऐसा नहीं होता है. देश अगर भाड़ में जाएगा तो आप भी साथ में भाड़ में जाएंगे. ये बात जो है इनको रोज रिमाइंड करानी चाहिए. पर खैर, जितने इनकी बुद्धि है उतने ही इनकी करतूतें भी हैं. பங்களாதேஷில் எப்படி சிச்சுவேஷன் இருக்கிறதோ அதே போன்று இந்தியாவிலும் நடக்கலாமா என்கிற ஒரு கேள்வியை ரிப்போர்ட் எடுத்து வைக்கும் போது அவர் கொடுத்த பதில், ஆஜ் ஹமாரா ஷீஷ் நேதிருத்வம் கம்சோர் ஹோதா தோ பங்களாதேஷ் ஜேசி ஸ்திதி பாரத் மே பி ஹோ சக்தி தி. இன்னைக்கு இந்தியாவின் தலைமை பதவியில் இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ்கள், முக்கியமாக அமித்ஷா, மோடி, ராஜ்நாத் சிங், அவர்கள் வீக்காக இருந்திருந்தால் நிச்சயமாக பங்களாதேஷ் போன்ற சிச்சுவேஷன் இங்கேயும் வந்திருக்கும். யஹா கிசான் ஆந்தோலன் கே தௌரான் கியா ஹுவா, இங்கே விவசாய போராட்டத்தின் போது என்ன நடந்தது, அனைத்து நபர்களுமே பார்த்தோம். கேசே ப்ரொட்டஸ்ட் கே நாம் பர் ஹிம்சா ஃபேலாயிகள், எப்படி
புரொட்டஸ்டின் பேரில் கலவரத்தை தூண்டினார்கள். வகாம் ரேப் ஹோ ரஹே தே, அங்க கற்பழிப்புகள் நடந்தது. மார்கர் லாஷோ கோ லட்காயா ஜா ரஹா தா, மக்களை வெட்டி கொன்று அங்க தொங்க வைக்கக்கூடிய வேலையை பார்த்தார்களா. ஜப் உஸ் பில் கோ வாபஸ் லியா கயா தோ உபதிரவி சௌக் கே, இந்த பில்லை நாங்கள் வாபஸ் பெற்ற உடனேயே கலவரக்காரர்கள் ஸ்தம்பித்து போய்விட்டார்கள். கியோகி உன்கி பிளானிங் தோ பகுத் லம்பி தி, காரணம் அவர்களுடைய பிளானிங் நீண்ட நாட்கள் வரை ஒரு சிவில் வாரை இந்தியாவில் நடத்துவதாக தான் இருந்தது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி அனைத்தையுமே கண்ட்ரோல் செய்வதற்காக அந்த பில்லையே வாபஸ் வாங்கிவிட்டார். எவ்வளோ கேவலமான இந்த ஸ்டேட்மெண்ட் என்று நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் வெளிவந்த உடனேயே பல்வேறு நபர்கள் இன்னைக்கு கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள், முக்கியமாக விவசாய அமைப்புகள். ஹமாரே ஜக்மோ பர் நமக் லகானா ஹே கிசான் மோர்ச்சா, எங்களுடைய காயங்களில் உப்பை வைத்து தேய்க்கக்கூடிய வேலையை கங்கனா ரனாத் பார்த்திருக்கிறார். தர்ஷன் பால் கிசான் மோர்ச்சாவுடைய லீடர், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், கங்கனா சான்சத் ஹே ஜிம்மேதார் வ அகல் சே போல்னா சாஹியே, நீங்க ஒரு எம்பி, பொறுப்புடன் மூளையை உபயோகப்படுத்தி நீங்க இதற்கு மேல் பேச வேண்டும். வே மஹால் கராப் கர் ரஹீ ஹே, பஹலே சே பரேஷான் கிசானோ கே ஜக்மோ பர் நமக் நா டாலே, ஆந்தோலன் இஸ்லியே ஹே கியோகி சர்காரும் கிசானோ கோ கத்ம் கர்னே கா கானூன் லா ரஹி தி. கங்கனா ரனாத், நீங்க காயங்களில் உப்பை வைக்க தேய்க்க வேண்டாம், இந்த போராட்டம் அரசாங்கம் கொண்டு வந்த அந்த தவறான சட்டத்தை எதிர்த்து தான் இருந்தது. ஏன்னா அந்த சட்டங்களை வைத்து விவசாயிகளை அழிக்கக்கூடிய வேலையை உங்களுடைய அரசாங்கம் பார்த்தது. காங்கிரஸ் லீடர் ராஜ்குமார் பேர்கா, இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இவரும் ஒரு விவசாய லீடராகவும் இருக்கிறார். கங்கனா பர் என்எஸ்ஏ லகாகர் உன்ஹே டுபுகள் ஜெயில் மே பேஜ்னா சாஹி, உடனடியாக இவர் மீது என்எஸ்ஏ போட்டு டிரேபுகர் போலீஸ் ஸ்டேஷனில் இவரை அடைத்து விடுங்கள். உன்ஹோனே தேஷ் கே கிசானோ கோ காலி தி ஹே கங்கனா யஹ கிசி கி ஷெஹ் பர் போல் ரஹி ஹே பாஜ்பா கோ இஸ் பர் சஃபாய் தேனி சாஹி. கங்கனா விவசாயிகளை கொச்சை கொச்சை வார்த்தையாக திட்டியிருக்கிறார். யாரோ பின்னாடி சப்போர்ட்டாக இருந்ததுனால தானே இதெல்லாம் நடக்கிறது. உடனடியாக கங்கனாவை கைது செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார். சிஎம் பகவத் மான் சே அப்பீல் ஹே கி கங்கனா கே கிலாஃப் ஜாஞ்ச் ஹோ எஃப்ஐஆர் தர்ஜ் ஹோ. பஞ்சாபின் சீஃப் மினிஸ்டரான பகவந்த் சிங் மான், உடனடியாக இதை பற்றி வழக்கு போடுங்கள், எஃப்ஐஆரை போடுங்கள், இந்த பெண்ணை உடனடியாக நீங்கள் கைது செய்யுங்கள். ஆம் ஆத்மி பார்ட்டியின் தலைவரான ப்ரொஃபெசர் போதுராம், இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், கங்கனா கா அப்னா கோய் ஆதார் நஹி ஹே வ பாஜ்பா சான்சத் ஹே உன்கே பயான் கே பீச்சே பூரி தரஹ பாஜ்பா ஹே. கங்கனா தன்னுடைய மூலையை உபயோகப்படுத்துவதில்லை, தன் கங்கனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இது இருந்திருக்காது, பிஜேபி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கூற சொல்லியிருப்பார்கள். பார்ட்டி உன்ஹே ரோக்னி கி ஜக உன்கி பீட் தத்து பாருங்க, பார்ட்டி அவரை தடுத்து நிறுத்தவில்லை, அவருடைய முதுகை தட்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். கங்கனா பர் பாஜ்பா கோ கார்வாகி கர்ணி சாஹிய, கங்கனா மீது பிஜேபி உடனடியாக நடவடிக்கையை எடுத்தே தீர வேண்டும். ஹரிஜந்தர் சிங் தாமி அத்தியக்ஷ் சிறுமணி குருத்வாரா பிரபந்தன் கமிட்டி, சிறுமணி குருத்வாரா பிரதமன் கமிட்டியுடைய ஹரிஜந்தன் சிங் தாமி, அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், கங்கனா பர் எஃப்ஐஆர் தர்ஜ் ஹோ சர்க்கார் உன்ஹே பச்சா ரஹி ஹே ஃபில்ம் எமர்ஜென்சி கே ஜரியே சிக்கோ கி தார்மிக் பாவனாவோ கோ படகானே கா கேஸ் தர்ஜ் கர்னா சாஹியே. அவருடைய படம் வருகிறது எமர்ஜென்சி, இந்திரா காந்தியாக நடித்திருக்கிறார் பிஜேபி நபர், இந்திரா காந்தியாக நடந்தால் நடித்தால் எப்படியான படத்தை அவர்கள் எடுத்திருப்பார்கள் என்று நீங்கள் கவனிக்கலாம். உடனடியாக கங்கனா மீது எஃப்ஐஆரை போடுங்கள், எமர்ஜென்சியில் நடந்த பல்வேறு அத்துமீறல்களை வைத்து சீக்கியர்களுடைய அந்த உணர்வுகளை தூண்டி ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வேலையை பிஜேபி மற்றும் கங்கனா ரனாத் பார்த்து கொண்டிருக்கிறார், உடனடியாக இதை தடுத்து நிறுத்துங்கள். ட்ரெய்லர் சே சாஃப் ஹே கி இஸ்மே ஜான் பூஜ்கர் சிக்கோ கே சரித்திரக்கோ ஆதங்கவாதி கே ரூப் மே பிரஸ்துத் கியா கயா ஹே. ட்ரெய்லரை பார்த்தபோது, ட்ரெய்லரில் வரக்கூடிய விஷயங்களை பார்த்தாலே தெளிவாக தெரிகிறது சீக்கியர்களை தீவிரவாதியாக சித்தரித்திருக்கிறார்கள் இந்த படத்தில். கங்கனா ரனாத், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது 1947 August 15 நீங்க தனி நாடாக அமைத்து உங்களுக்கான ஒரு நாடை நீ அமைத்து அதில் நீங்க
பிரைம் மினிஸ்டர் மோடி அவரை வைத்து நீங்க வேணா 2014 தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று தனி கோடி, தனி சம்விதான், தனி கான்ஸ்டியூஷனை வைத்து நீங்க நடத்தி கொள்ளுங்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நாட்டில் செக்யுலரிசம், இந்த நாட்டில் டெமோக்ரஸி இருக்கும் வரை, இந்த நாட்டில் கான்ஸ்டியூஷன் இருக்கும் வரை, இந்த நாட்டுடைய இதிகாசத்தை உங்கள் போன்ற நபர்களால் அழிக்கவும் முடியாது, தொடக்கவும் முடியாது. ஹிந்து முஸ்லிமை தாண்டி உங்களால் எதுவுமே சிந்திக்கவும் முடியாது. ஏன்னா நீங்கள் எதுவுமே செய்யவில்லை. உங்களுடைய ஐடியாலஜியை இந்த நாட்டு சுதந்திர போராளிகளுடன் ஒப்பிட்டு போவதில்லை. மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த தலைமுறையிலிருந்து வரக்கூடிய உங்களுடைய ஐடியாலஜி உங்களிடமே இருக்க வேண்டும், எங்களிடம் தெரிவிக்க வேண்டும். எங்களுக்கு பிச்சை கிடைக்கவில்லை, நாங்கள் போராடி இந்த சுதந்திரத்தை வாங்கியுள்ளோம். இந்த நாட்டு விவசாயிகள் அதே போராட்டத்தை மீண்டும் கையில் எடுத்து உங்களுடைய ஐடியாலஜியை அடக்கியிருக்கிறார்கள், முடக்கியிருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி, 700 பேர்கள் அங்கே இறந்த பின்பு கூட என்னிடம் அந்த டேட்டா இல்லை என்று கூறக்கூடிய இந்த அரசாங்கத்தின் தலைவராக இருக்கிறார். உங்களிடம் வேறு எதுவும் எங்களால் எக்ஸ்பெக்ட் செய்ய முடியாது. நன்றி, வணக்கம். கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.